மெயின் பர்சன் ஆஃப் த கண்ட்ரின்னு அவங்களோட பேர் அவங்க ஃபோட்டோ எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பேக் சைடு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக நம்ம இதில் என்ன நோட் பண்ண போகிறோன்னா, தூரத்தில் அப்படியே தெரியும். இப்போ நம்ம எடுத்து பார்க்க போகிறோம், தூரத்தில் தெரியுதா ஒரு மான். அது உங்களுக்கு மான் மாதிரியே தெரியாது, பட் நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மான் தான். அது பேர் வந்து என்னென்னா பார்க்கிங் டியர் கைஜாங். ஸோ அதை தான் அவங்க அந்த நாட்டில் அந்த இதுக்காக அவங்க கூப்பிட்ற நேம். ஸோ இது என்னென்னா குறைக்கும் மான் கைஜாங். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா அங்கே ஒரு சில்ட்ரன்ஸ்லாம் வந்து அப்படியே ஓடி வராங்க. இங்கே பார்க்கும்போது என்னமோ ஒரு எப்படி சொல்கிறது, அந்த பூமியிலேருந்து ஒரு கல் மாதிரி பிளாஸ்ட் மாதிரி, ஸோ அது மாதிரி அவங்களுக்கு தோணும். ஆனால் அது அதெல்லாம் கிடையாது, அது வந்து கைட் பட்டம். ஸோ அந்த குழந்தைங்க வந்து பட்டத்தை வச்சு விளையாடுதுங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் ஃப்ளைங் கைட் ஃப்ளவர், அதை மூன் கைட் வாவ் புலான்னு அவங்க சொல்கிறாங்க. ஆஸ் யூஷுவலாக கீழே நம்ம கொடுத்துருக்கிறது ஆர்எம். ஆர்எம்னா என்ன நம்ம யோசிக்கணும், ஓ இப்போ எப்படி நம்ம அதில் வந்து ருப்பீஸ்ன்னு சொல்கிற மாதிரி தான் அங்கே வந்து ஆர்எம்னு சொல்கிறாங்க. ஆர்எம்னா ரிங்கெட் மலேசியன். ஸோ அதை ரிங்கெட்னா நம்ம கூப்பிடுவோம். நம்ம எப்படி இங்கே ருப்பீஸ்னு நம்ம நோட்டு கூப்பிட்றோமோ அதே மாதிரி அங்கே ரிங்கெட் கரன்சின்னு தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி தான் பேக் சைட்லேயும் செக்யூரிட்டி ஃபீஸ் ஃபீச்சர்ஸ் சிஸ்டம் இருக்கு. ஸோ அந்த ஒன்றுங்கிறது தான் திரும்ப பேக் சைட்லேயும் இருக்கும். அந்த ஒரு டாட் எப்படி சொல்கிறோம், இப்போ ஒரு இது மாதிரி இருக்கா, ஒரு சின்ன இமேஜினேஷன் தான். அது ஒரு டைமண்ட் மாதிரி தான் ஒருத்தருக்கு அல்ல ரைட் சைட் பார்க்கணும். ஸோ அதுக்குள்ள